இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்திருக்கின்ற அனைத்து அமைப்புகளின் தலைவர்களே, தோழர்களே, அனைவருக்கும் வாக்க நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 நாட்களாக கோவையில் இந்துத்துவ அமைப்புகளால் மக்கள் நிம்மதியாக இழந்து அமைதி இழந்து இந்த கோவை நகரம் மீண்டும் 98ஆம் ஆண்டுக்கு வந்துவிடுமோ என்ற அச்ச உணர்ச்சியில் இருக்கின்ற போது இங்கே வந்திருக்கின்ற அமைப்பு தோழர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி இந்த மக்களின் மீது, இந்த நகரத்தின் மீது, மாவட்டத்தின் மீது அக்கறை கொண்ட அமைப்புகள் எல்லாம் நேற்றைய தினம் ஆட்சித்தலைவரை சந்தித்து ஒரு கோரிக்கை மனுவை வைத்தோம். அதே போல காவல்துறை ஆணையாளரை சந்தித்து கொடுத்தோம். அதற்கு பின்னால் இந்த இடத்தில் இன்றைக்கு நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய நோக்கம் 98ஆம் ஆண்டிலிருந்து, ஏன் அந்த ஆர்எஸ்எஸ் சங்கப்பரிவார் கூட்டம் தொடங்கிய காலத்திலிருந்தே இதுதான் அவர்கள் நோக்கம், இதுதான் அவர்கள் நோக்கம். இல்லாவிட்டால் காந்தியை ஒரு கோட்ஸே சுட்டுவிட்டு கொன்றுவிட்டு முஸ்லீம் பெயரை பச்சை குத்தி கொள்ள மாட்டார். அவன் நோக்கமெல்லாம் இந்த நாட்டில் கலவரங்கள் வர வேண்டும், சிறுபான்மை முஸ்லீம் மக்கள் மக்களாலேயே, இந்துக்கள் என்று நம்பக்கூடிய மக்களாலேயே அடித்து துரத்தப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய அடிப்படையான நோக்கம். அதைத்தான் 97-98 இந்த கோவையில் நடத்தி காட்டினார்கள். மீண்டும் இப்போது தொடங்கி இருக்கின்றார்கள். இந்த தடவை 98 அல்ல, பழைய 98 அல்ல, கோயமுத்தூரில் 98 சிறுபான்மை மக்கள் ஏமாந்தார்கள், இங்கே வாழ்கின்ற இந்துக்கள் என்று நம்பக்கூடிய மக்களும் ஏமாந்தார்கள். ஆனால் இன்றைய தினம் 2016, இனி இந்த மக்கள் ஏமாற மாட்டார்கள் என்பதுதான் நேற்றைக்கு நடந்தது. இந்துத்துவ அமைப்புகளும் காவல்துறையும் சேர்ந்து நடத்திய அராஜகம், ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்திய அராஜகம். சொன்னீங்கன்னா சின்ன உதாரணம், ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி சங்கர் கௌசல்யா, சங்கர் கொலை செய்யப்பட்டு கௌசல்யா வெட்டப்பட்டு இதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். நாங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கின்ற அமைப்புகள் எல்லாம் அங்கே போய் கூடி நின்று அவங்களுக்காக அந்த சபை அடக்க பரிசோதனை செய்யக்கூடாது, நியாயம் கிடைக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றோம். அதையும் மீறி சபை பரிசோதனை செய்து உடனடியாக அந்த சங்கருடைய உடலை ஊருக்கு கொண்டு போவதில் அக்கறையாக இருந்தார்கள். அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மேடம் ரம்யா பாரதியும் அங்கே அவர்கள்தான் அன்றைக்கு முன்னின்று அதை செய்து கொண்டிருந்தார்கள். உடனடியாக அங்கே எல்லோரையும் சமாதானப்படுத்தி எப்படியாவது சங்கர் உடலை மடத்துக்கோலத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதிலே தீவிரமாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் எல்லோரும் அவருடைய தாய் தந்தை, அவருடைய சகோதரர்கள், உறவினர்கள், அவர் மீது பற்று கொண்ட அமைப்பு தோழர்கள் அத்தனை பேரும் அவருக்கு பின்னால் செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் அந்த கண்காணிப்பாளரும் போலீஸும் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்களை சங்கருடைய உடலை ஒரு ஆம்புலன்ஸ் வேனில் ஏற்றுனதான் மாயம். நாங்கள்லாம் பின்னாடி போயிட்டு இருக்கோம், பறந்துட்டாங்க, பறந்து நேராக மரத்துக்குளத்துக்கு போய் சங்கருடைய வீட்டுக்கு போகல. சங்கருடைய உடல் வீட்டுக்கு அனுமதிக்க முடியாதுன்ட்டாங்க. உறவினர்கள் எல்லாரும் மறியல் பண்ணுறாங்க, சங்கருடைய உடலை வீட்டுக்கு அனுப்பணும், வீட்டில் வச்சு எடுத்துக்கிட்டு போகணுங்கிறாங்க. மரத்துக்குளம் பெரிய ஊர் இல்லை, அந்த சங்கர் வீட்டுக்கு போனவங்களுக்கு தெரியும், மெயின் ரோட்டுக்கும் அதுக்கும் ஒரு 20 மீட்டர் தூரம்தான். அதுக்கு அனுமதிக்கலை, நேராக சுடுகாட்டு கொண்டு போயிட்டாங்க. அங்கே மக்கள்லாம் ரகலை பண்ணாங்க, மக்கள்லாம் அழுதாங்க, ரகலை பண்ணாங்க. அப்பவும் அந்த உடலை விடவில்லை, தடியடி நடத்தி சொந்தக்காரங்களெல்லாம் அடித்து உதைச்சி துரத்தி விட்டு காவல்துறையே சங்கருடைய உடலை எரித்தது. தோழர்களே, ஒரு சங்கர் படு, அவன் இந்து இல்லையா? கௌசல்யா இந்து இல்லையா? அவருடைய உடலை அவருடைய வீட்டுக்கு அனுமதிக்கல இந்த காவல்துறை. ஆனால் நேற்றைக்கு 18 கிலோமீட்டர் தூரத்தில் 4 மசூதி இருக்கு, மசூதிகள் 4 இருக்கு, 3 சர்ச்சுகள் இருக்கு. தெரியாதா காவல்துறைக்கு என்ன நடக்குன்னு?
இங்கே தோழர்கள் சொன்ன மாதிரி முதல் நாள் இரவு 10 மணிக்கு நடந்தது. அடுத்த நாள் 10 மணி, 12 மணி நேரம். 12 மணி நேரத்தில் எத்தனை போலீஸ் வந்திருக்கலாம்? இதை நாம் பெண்ணை நாம் அமைதிக்காக இருக்க இடம் எத்தனை போலீஸ் பாருங்க, நம்மளை சுற்றி அமைதிக்காக அவங்களும் அமைதியை விரும்புகிறாங்க. அதனால தான் இவ்வளோ போலீஸ் நேற்று அமைதியை விரும்பலை போல் இருக்கு. அதனால தான் போலீஸ் இல்லை நேற்றுக்கு, அதனால தான் இல்லை. ஆனால் இந்த போலீஸ் ஆகட்டும், சங் பரிவார் கூட்டமாகட்டும், தப்பான கணக்கு போட்டாங்க. 98 அல்லது 216 மக்கள் பாடம் படிச்சிருக்கோம். மக்கள் இந்த சங் பரிவார் கூட்டத்தால் என்ன நடக்குன்னு மக்கள் கத்துக்கிட்டு இருக்காங்க. அவனுடைய சக்தியே நேற்றுக்கு வந்த அந்த 3000 பேர் தான், நேற்றுக்கு வந்த 3000 பேர் தான் அவர் சக்தி. மக்கள் சக்தி இல்லை, மக்கள் சக்தி இல்லை. அந்த 3000 பேரும் திண்டுக்கல் இருந்து வந்திருக்கான், சத்தியமங்கலத்துல இருந்து வர்றான், ஈரோட்ல இருந்து வர்றான், பாலக்காட்டுல இருந்து வந்திருக்கான். இன்னைக்கு போலீஸ் தேடுதான். ஏன் தேடணும்? நேற்று வண்டியில வந்தாங்க, அவங்க எல்லாம் பஸ் வச்சுக்கிட்டு வந்தாங்க. அவங்களை தடுத்திருக்கலாமா இல்லையா? அந்த பஸ் எல்லாம், அந்த பஸ் எல்லாம் எத்தனை வழக்கு எங்க மேல, தலித் அமைப்புகள் மேல, கம்யூனிஸ்ட் கட்சிகள் மேல, எத்தனை வாகனங்கள் இன்னும் நீதிமன்றத்தில் நிற்குது, எங்களுடைய வாகனங்கள். நியாயத்துக்காக நாங்கள் எந்த அநியாயத்துக்கு போராடினதில்லை, நியாயத்துக்கு போனதுக்காகவே எங்களுடைய வாகனங்கள்லாம் பறிமுதல் செஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் நேற்றைக்கு போலீஸ் வேனை கொளுத்தியிருக்கா, அதை கொளுத்தின வண்டியை அவங்க பிடிக்கல, போலீஸ் வண்டியை. ஏன்னா அவங்களுக்கு இல்லை, மக்கள் சொத்து, நம்ம சொத்து. ஆனால் அவங்க கவலைப்பட மாட்டாங்க, அதனால் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஏன் ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்றும் வீடியோவை பார்க்குறோம், வீடியோவை பார்த்தோம், டிவி பார்த்தோம். எத்தனை வீடியோ வேணும்? நாளைக்கு தர்றோம் கமிஷன் ஆஃபீஸில் 100 வீடியோ காட்சிகளை கொண்டு வந்து காட்டுறோம். 100 பேர் தானா அது நடத்தினது? 100 பேர் தானா? தினமலர் பத்திரிகை யோக்கியமான பத்திரிகை என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு ஒரு படம் போட்டிருக்கா, ஒரு படம் போட்டிருக்கா. ஒரு வண்டியில் 3 பேர் போகிறா, ஒருத்தர் சாக்கில் கல் வச்சுருக்கான், இவன் நியாயமாக போடுறாரா படத்தை போட்டு கல்லுகளோடு போகின்ற காட்சி. பரவாயில்லன்னு பார்த்தா அந்த கல் வச்சிருக்கான், மூஞ்ச மறைச்சிருக்கான், அந்த வண்டியினுடைய நம்பர் பிளேட்டை மறைச்சிருக்கான். இதுதான் பத்திரிகை தருமமா? நாங்கள் ராணுவ வண்டி அடித்தப்போ எந்த பத்திரிகையாளர் போட்ட தெரில, ஜனமலர் காரங்களெல்லாம் காட்டிக்கணும். ஆனால் நேற்று இவ்வளவு இவ்வளவு கலவரம் நடக்குது. அந்த ஒரு படத்தை ஒருத்தன் கல்லை கொண்டு வந்தவன் சிக்கிடக்கூடாதுன்னு ஜனமலர் அவ்வளோ அக்கறை எடுத்துக்குதே, நினச்சி பாருங்க. ஆனால் வந்திருக்கின்ற நாம் நம்ம கடமை என்ன தெரியுமா? கேரளா மாதிரி நம்ம நடக்கணும், கேரளா மாதிரி நடக்கணும். அங்கேயும் ஆர்எஸ்எஸ் ரகலை பண்ணுறான், மக்கள் அதில் பங்கெடுத்துக்க மாட்டாங்க. யார் பங்கெடுத்துக்குவாங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆர்எஸ்எஸ் மோதலாக தான் அங்கே இருக்கும், ஆனால் மக்கள் வரமாட்டாங்க. அந்த மாதிரி இனி கோயம்புத்தூர் நடந்தால் இந்த அமைப்புகளுக்கும் சங் பரிவார் கூட்டத்துக்கும் நடக்கிற மோதலாக இருக்கும், மக்கள் மோதலாக. இதை நாம் அனுமதிக்கக்கூடாது. முஸ்லீம்கள் இங்கே தோழர் சொன்ன மாதிரி அவர்களுக்கு நிச்சயமாக எல்லோரும் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர்கள் மட்டும் நேற்றுக்கு பொறுமை இழந்திருந்தால், சகிப்புத்தன்மை இழந்திருந்தால், இன்னைக்கு கோயம்புத்தூர் கோயம்புத்தூராக இருக்காது, சங் பரிவார் கூட்டத்தினுடைய ராஜ்யமாக இருந்திருக்கும். அதை தடுத்தாங்க அவங்க. அவர்களுக்கு தொடர்ந்து அவர்கள் அதை கடைபிடிக்கணும், தொடர்ந்து முஸ்லீம் சகோதரர்கள் தொடர்ந்து கடைபிடிக்கணும். நீங்கள் கவலைப்படாதீர்கள், அமைதியாக இருங்கள். இனிமேல் அவர்களை சந்திக்கின்ற பணியை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம். நன்றி.